ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த அற்புதமான பகுதியில் தொடர்ந்து நம்ம பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்விக்கான நேரம், தேர்வுக்கான நேரம் அப்படின்னு அந்த தேர்வுகளை நல்லபடியாக எதிர்கொண்டு நல்லபடியாக அவங்க எழுதணும், ஒரு இந்த தேர்வு அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு தொடர்புடைய அந்த ஸ்லோகங்களை நம்ம சொல்லின்னு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஸ்லோகம் ஸ்ரீ வாத்திராஜரால் செய்யப்பட்ட ஹயக்ரீவ சம்பதா சோஸ்திரம். இப்போ சோஸ்திரத்தை முதல்ல சொல்லுவோம். ஸ்ரீ ஹயக்ரீவ சம்பதா சோஸ்திரம். ஓம் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி வாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்ரமிவ யோஷிதஹா ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோ வேதேத் தஸ்ய நிஷ்சரதே வாணி ஜன்னு கன்யா பிரவாஹத் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோ த்வனிஹி விஷோபதே ச வைகுண்ட கவாடோத்காடனக்ஷமஹ ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் ஹயக்ரீவ பதாங்கிதம் வாதிராஜயதி ப்ரோக்தம் படதாம் சம்பதாம் பதம். இப்போ முதல்ல இந்த ஹயக்ரீவ சம்பதா சோஸ்திரத்தோட பொருளும் பலனும் அப்படின்னு முதல் ஸ்லோகம், இரண்டாவது ஸ்லோகம், மூன்றாவது ஸ்லோகம் அப்படின்னு தொடர்ச்சியாக எடுத்துக்கும்போது ஒரு ஸ்லோகத்துலேயும் பார்த்தோன்னா இந்த ஹயக்ரீவ 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இது ஒரு முறை சொல்லலை, எல்லாத்துலேயுமே மூன்று முறை சொல்லியிருக்கு. ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவ, அடுத்த ஸ்லோகத்தை எடுத்தனாலும் ஹயக்ரீவ 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 அப்படின்னு மூன்று முறை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு சொல்லப்பட்டிருக்குதுல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு வாத்திராஜர். முதல் ஸ்லோகத்தில் எடுத்துட்டோம் நரம் முஞ்சத்தி பாப்பானி அப்படின்ட்டு. பொதுவாக இந்த கல்வியை தாண்டி முதல் ஸ்லோகத்துலேயே என்னென்னா, ஒரு நரன் கண்டிப்பாக எந்த ஒரு உயிராக இருந்தாலுமே அது ஏதோ ஒரு கர்மவினை, ஏதோ ஒரு பாபம் பண்ணியிருக்கோம். அப்படி எந்த பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவன் மூன்று முறை சொல்லிட்டாலே அந்த பாபங்கள்லேருந்து நம்மளை முதல்ல விடுவிச்சுடுறாராம் ஹயக்ரீவர். தரித்திரமிவ யோஷித்தஹா அப்படின்னு அடுத்த அந்த முதல் வரியோட இரண்டாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோன்னா, தரித்திரமிவ யோஷித்தஹா அப்படின்னு பொதுவாகவே இந்த ஹயக்ரீவ சம்பதா சோஸ்திரம்னு இதை சொல்லியிருக்கோம். பொதுவாக ஹயக்ரீவர் தொழுது அவரை வணங்குறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பலன், அளப்பரிய பலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, வெறும் கல்வியை மட்டும் இவருக்கு கொடுக்கறது இல்லை ஹயக்ரீவர். லக்ஷ்மி ஹயக்ரீவரை தான் நம்ம அவரை பார்க்குறோம். அதனால செல்வ செழிப்பு, செல்வ செழிப்புன்னா ஏதோ சாதாரண செழிப்புலாம் கிடையாது. ஹயக்ரீவன்னு சொல்லிட்டா அள்ளி அள்ளி கொடுப்பாராம். தரித்திரமைவ யோஷித்தகா அப்படின்னு, தரித்திரம் அப்படிங்கிறது தாரித்ரியம் அப்படிங்கிறது ஹயக்ரீவன்னு சொன்ன வாய்க்கு அவர் கொடுக்கறது இல்லையா. அப்படின்னா வெறும் கல்வி மட்டும் இல்லை, அந்த கல்வி மூலமாக கிடைக்கிற அந்த ஞானம் பெற்ற கல்வினால் பொதுவாக இப்போ இருக்கிற கல்வியை எடுத்துனோன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏட்டுச்சுரைக்காய் கல்வின்னு தான் சொல்லுவேன். இதை ஞானத்துக்கான கல்வியே கிடையாது, வெறும் வயிறு அது நல்லா படிக்கணும், நல்லபடியாக சம்பாதிக்கணும், நல்ல நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படின்கிறோம். வாழ்க்கைங்கிறது என்னமோ சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான கல்வி இல்லை, அது ஞானம் சார்ந்த கல்வியாக இருந்தால் ஒழிய அது வாழ்க்கை கல்வியாக நம்மளுக்கு பயன்படாது. இப்போது அடுத்த ஸ்லோகம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஹயக்ரீவ ஹயக்ரீவ அப்படின்னு ஜன்னு கன்யா பிரவாகத் அப்படின்னு சொல்லிட்டார். ஜன்னு கன்யா அப்படின்னா கங்கையோட பிரவாகம் போல வாக் சக்திகள் நம்மளோட வாக்கில் குடி கொண்டுடுமா. ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவன்னு 3 தடவை சொல்லிட்ட அப்படின்னா வாக் விலாசம் அப்படின்னு சொல்கிற அந்த மேதா விலாசத்தை ஹயக்ரீவர் அள்ளி அள்ளி அப்படியே நம்மளுக்கு கொடுத்துடுறாரா அப்படின்னு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில். இந்த மூன்றாவது ஸ்லோகம், இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஹயக்ரீவ ஹயக்ரீவ விஷோபதேச வைகுண்ட கவாட்டோத் காட்டனக்ஷமஹா அப்படின்னு இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில். இதில் 3 முறை அந்த ஹயக்ரீவன் சொல்லும்போது வைகுண்டத்தில் அந்த நம்ம இங்கே சொல்லும் போதே நம்மளுக்கு வைகுண்டம் போகிறதுக்கு உண்டான அந்த கதை ரெடியாக திறந்து வச்சு விட்றாங்களாம். அப்போ வைகுண்டத்துக்கான வழியை சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிலை இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லணும். பொதுவாக ஹயக்ரீவரை கல்வி கடவுள் அப்படின்னு சொல்கிறோம், ஞான குரு, சரஸ்வதி தேவிக்கே குரு அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் ஹயக்ரீவரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பார். அவரோட அந்த குதிரை முகம், அந்த மனித உடல் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு விஷ்ணு அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷ்ணு அம்சம் கொண்ட அந்த ஹைகிரீவருக்கு வந்து பொதுவாக நிறைய பிரார்த்தனைகள் இருந்தாலும் இந்த ஹைகிரீவ சம்பதா சோத்திரம் அப்படிங்கும்போது லக்ஷ்மி ஹைகிரீவராக அவரை வந்து இணைச்சு சொல்கிறோம். இந்த 3 ஸ்லோகத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிலையில்லாத செல்வங்களை நம்மளுக்கு கொடுத்து, ஏன்னா எடுத்தோடனே வந்து பொதுவாகவே ஹைகிரீவர் வந்து கல்விக்கான கடவுள் அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்டாலும் செல்வத்துக்கு, அதாவது குபேரனையும் தாண்டி எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாராம் செல்வங்களை. நம்ம என்ன செல்வம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறோம், கண்டிப்பாக இல்லையே. இப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் தானே நம்ம வாழறோம். அந்த செல்வம் அப்படிங்கிறது தானே, கல்வியே வந்து செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே நம்ம வந்து அப்படிப்பட்ட படிப்பு தானே நம்மளுக்கு தேவைப்படுறது, அப்படிப்பட்ட படிப்பு தான் நம்ம தேவைன்னே சொல்கிறோம். ஆனால் ஹைகிரீவர் என்ன பண்ணுறாராம் அப்படின்னா இந்த சம்பதா சோஸ்திரம் மூலமாக எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிறது நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது, அதனால் செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதை நல்லபடியாக உன்னை அனுபவிக்க வச்சு அதில் வர்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுண்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செல்வத்தையும் கொடுத்து அதுலேயே வந்து நம்மளுக்கு ஞானத்தையும் போதித்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து நம்மளை வந்து ஆளாக்குறாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்லோகம் இல்லையா. இந்த அற்புதமான அந்த ஹயக்ரீவரோட சம்பதா சோஸ்திரத்தை இப்போ மீண்டும் ஒரு முறை சொல்லலாம். ஸ்ரீ ஹயக்ரீவ சம்பதா சோஸ்திரம். ஓம் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி வாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்ரமிவயோஷிதா ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோ வேதேத் தஸ்ய நிஷரதே வாணி ஜன்னு கன்யா பிரவாஹத் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோ த்வனிஹி விஷோபதே ச வைகுண்ட கவாடோத்காடனக்ஷமஹ ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் ஹயக்ரீவ பதாங்கிதம் வாதிராஜயதி ப்ரோக்தம் படதாம் சம்பதாம் பதம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.